சேனல் நீங்கள் எங்கே வந்துருக்கோம்னா பேம்பூஸ் கார்டன்கிற ஒரு ஸ்பாட் இருக்குது. ஸோ ஒரு ஆம்பியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம சூப்பராகவே இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்கிட்ட நிறைய இருக்குது. வந்து ஒரு பூர செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் தெரிஞ்சுட்டிங்கன்னா பல்லாவரத்தில் அந்த ஹோட்டலை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா செம சூப்பராக ஒரு பூர ஸ்டைலில் ஒரு பாரம்பரியத்தை வந்து போட்டுற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட செட்டப்லாம் இருக்கும். அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்துட்டோம். நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் கூட சொல்லலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தினகர், ஆக்சுவலாக தினகர் தானே ப்ரோ? ஆமாம், தினகர் ப்ரோ வந்து உட்காந்துருக்காரு. ஸோ இந்த ஷாப்பை பற்றி கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ ஷாப் ஓப்பன் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது? இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் பண்ண ஒரு எக்ஸாக்ட்லி ஒரு 1 இயர் ஆக போகுது. 1 இயரா? ஆ, 1 இயர் ஆக போகுது. இன்ஷியலாக வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் என்னென்னா வந்து இட் இஸ் பேரலல் டு தி 2 ft ரேடியல் ரோட். ஸோ கொஞ்சம் டிஸ்ல மாட்டிங் எல்லாம் பண்ணி இது பண்ணோம். பட் வந்து கஸ்டமர்ஸ் வந்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ஆம்பியன்ஸ் எல்லாம் பார்த்து பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் ரெஃபரல்லே நிறைய இது வந்தாங்க, கஸ்டமர்ஸ் வந்தாங்க. இப்போ பர்த்டே பார்ட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து பர் மந்த் வந்து ஒரு 6 to 7 பர்த்டே பார்ட்டிஸு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா வந்து பட்ஜெட் வைஸ் வந்து கம்பேர் டு எனி அதர் ரெஸ்டாரண்ட் இது வந்து 50% கூட இல்லை. ஸோ இங்கே வந்து 300 rupees ஸ்டார்ட் ஆகுது ஒரு ப்ளேட்டு. அதே மாதிரி வந்து எந்த விதமான ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. மற்ற ரெஸ்டாரண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து கிளீனிங் சார்ஜஸ்ஸு, அப்புறம் வந்து இபி சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்களன்னா வந்து ஒரு பர்த்டே பார்ட்டினா வந்து மினிமம் ஆர்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட அது மாதிரி எதுவும் கிடையாது. 10 members வந்தாலுமே தே கேன் டூ பர்த்டே செலிப்ரேஷன். ஒரு ஹட் ஒன்று கொடுத்துட்றோம், இல்லை வந்து 15 members வந்தால் இது மாதிரி வந்து பெரிய ஹட் கொடுத்துட்றோம். அதை விட வந்து ஒரு 50 members அது மாதிரி வந்தால் வந்து வில்பி ஏசி ஹால் அது மாதிரி. ஸோ அப் டு 150 members வி கேன் அகாமடேட் ஹியர். ஆமாம் ஆமாம், இல்லைனா வந்து 5000 SFT ரெஸ்டாரண்ட்டு. ஸோ அதனால் வந்து ஸ்பேஸ் பற்றி பிரச்சனை கிடையாது, கன்ஸ்ட்ரெயின்ட் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் தி கஸ்டமர்ஸ் தே ஹவ் கிவன் வெரி குட் ரிவ்யூ. ஃபுட்டெல்லாம் வந்து நல்லா இருந்தது. நான் மெயின் என்னென்னா வந்து சில்ட்ரன்ஸ் ஒரு பர்த்டே பார்ட்டினா வந்து 50% ஆஃப் த ஆக்குபென்சி வில் பி ஃப்ரம் த சில்ட்ரன்ஸ். அவங்க வரும்போது வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வந்து ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து லான்லாம் ஓடி விளையாடி இது பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து 9:30 வந்து பர்த்டே பார்ட்டி முடிஞ்சிட்டாலுமே வந்து சில்ட்ரன் நாட் கோயிங் அலாங் வித் தேர் பேரண்ட்ஸ். அவங்க ட்ராக் பண்ணிட்டு போகிறாங்க, வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு. அது மாதிரி வந்து பசங்க எல்லாருமே இங்கே வந்து ஜாலியாக ஒரு 10:30 11 o'clock வரைக்குமே வந்து தே வில் பி ஸ்பெண்டிங் டைம் ஹியர். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி இதில் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து வீட்டுக்கு போகலாம் வான்னு கூப்பிட்டுட்டு இருப்பாங்க ஃபங்க்ஷன்ஸ் போனால். இங்கே வந்து என்னென்னா பேரண்ட்ஸ் தே ஹாவ் டு டேக் தெம். அந்த அளவுக்கு இந்த இதை லைக் பண்ணி கிட்ஸ்லாம் விளாண்டுட்ருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லுக் வைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் பின்னாடி ஆர்ட்டு. ஸோ ட்ரெடிஷ்னலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கூரை வீடு செட்டப்பில் இருக்கட்டும் அவ்வளோ சூப்பராக நல்லாவே இருக்குதுன்னு சொல்லணும். இதை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் வந்து அவுட்லெட்லாம் இருக்குல்ல, அது மாதிரிலாம் இது இருக்கா நமக்கு? நான் அது மாதிரி ஒன்றும் பிளான் பண்ணலை. மேபி வீடியோ பார்த்துட்டு கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு ஏ அஃப்கோர்ஸ் இந்த பிராண்டிங் நான் யூஸ் பண்ணிக்கிட்டுமா? ஆ அஃப்கோர்ஸ் தே கேன் யூஸ் த பிராண்ட். ஈவன் ஐ கேன் ஹெல்ப் தெம் டு செட்டப் தேர் ரெஸ்டாரண்ட்ஸ். இதுனா வந்து சில பேர் ஒரு ஃப்ரான்ச்சைஸி ஃபீன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஐ கேன் டூ ஃப்ரீ சர்வீஸ். அவங்களுக்கு செட்டப் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும் பண்ணுறேன் நான். ஏன்னா நான் வந்து இனிஷியலாக வந்து எனக்கு வந்து இதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஒரு 4 to 5 months நான் வந்து ஸ்ட்ரகிள் ஆனேன் வித் கிச்சன் ஸ்டாஃப் சர்வீஸ் ஸ்டாஃப் எல்லாமே. ஸோ அந்த பெயின் எனக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து இப்போது வந்து ஐ எம் வெல்வர்ஸ். ஐ ஹாவ் லாட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் கான்டினென்டல் சைனீஸ் நார்த் இந்தியன் அரபிக்
சவுத் இந்தியன் எந்த செஃப்ஸ் மாஸ் எல்லாமே இப்போ வந்து ஒரு லிஸ்ட்டே இருக்குது. உங்களுக்கு மேலே ஃபுட் மேலே நல்லா க்ரேஸ் இருக்கா? சின்ன வயசுலேருந்து ஃபுட்டு என்ன கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. வாட் எவர் த கண்ட்ரி ஐ விசிட் ஐ யூஸ் டு ஹேவ் தேர் அத்தன்டிக் ஃபுட்ஸ். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 35 கண்ட்ரிஸ் விசிட் பண்ணியிருப்பேன் நான். 35 கண்ட்ரியா? ஆமாம். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயி. ஓகே. ஐ ஒர்க் வித் டிசிஎஸ். டிசிஎஸ்ல வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்டாக இருந்தேன் ப்ரீ சேல்ஸ். ஸோ ஐ வில் பி டெபியூட்டட் டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ். ஓகே. போகும்போது ஐ யூஸ் டு ட்ராவல் டூரிங் வீக்கெண்ட்ஸ். பண்ணும்போது எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அங்கே வந்து என்ன அத்தன்டிக் ஃபுட்டுன்னு பார்த்துட்டு அங்கே சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி. ஸோ ஃபுட்டுன்னு ஒரு பேஷன். நீங்களாம் அப்போனா ஒரு ஃபுட் ரிவியூவர் தான். நான் வந்து என்னென்னா ஃபுட்டு வந்து சரியில்லைன்னா கூட வந்து நான் வந்து ஒரு பேட் ரிவ்யூ கொடுக்க மாட்டேன். என்னென்னா வந்து செஃப் அந்த டைமில் என்ன மூடில் இருப்பாருன்னு நமக்கு தெரியாது. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. அது வந்து இப்போ இன்டென்ஷனலாக வந்து ஃபுட்டு வந்து குவாலிட்டி இல்லாமலே பண்ணுறது வேறு. யாருமே வந்து இன்டென்ஷனலாக வந்து ஃபுட்டு வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு பண்ணுறது கிடையாது. மேபி அந்த சுச்சுவேஷனில் அந்த பர்டல் பாயிண்ட் ஆஃப் டைமில் ஏதோ இன்க்ரீடியன்ட் மிஸ் ஆகிருக்கலாம், இல்லை வந்து செஃப் வந்து போட மிஸ் பண்ணியிருக்கலாம், அது மாதிரி இருக்கலாம், அது மாதிரி இருக்கலாம். ஸோ வந்து யாருக்குமே வந்து நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணுவாங்க. இட்ஸ் தி கஸ்டமர் ஃபேட். சரியாக வரலன்னா புரியுது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மக்கிட்ட சிக்னேச்சர் ஃபுட்டு அப்படின்னா என்ன இருக்குது நம்மக்கிட்ட? இங்கே வந்து சிக்னேச்சர் ஃபுட்டுன்னு பார்த்தீங்களன்னா வந்து அந்த ரூரல் ஃபுட்ஸ் எல்லாமே ஒரு சிக்னேச்சர் டிஷ் தான் நம்மக்கிட்ட. ஓகே. ரூரல் ஃபுட்ஸ் எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட, இன்க்ளூடிங் வந்து அந்த கேர்மோ களி இது. ஆமாம். வித் மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவிஸு, ஃபிஷ் கிரேவி எல்லாம் இது பண்ணுறோம். அது பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹைதராபாத் பிரியாணி வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஃபேமஸ். இப்போ ஏன்னா வந்து இந்த ஏரியாவில் வந்து ஒரு 3000 ஃபேமிலிஸ் இருக்காங்க, ஆந்திரா பீப்புள். அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஹைதராபாத் பிரியாணி எங்கேயுமே கிடைக்காது. புரியுது. அதனால் வந்து இஃப் தே வாண்ட் டு ஹேவ் ஹைதராபாத்னி இது தே வில் கம் டு அவர் ரெஸ்டாரண்ட். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா இங்கே விட்டால் வந்து தே ஹேவ் டு கோ டு திருவான்மியூர் பேரடைஸ். அவ்வளோதான், வேறு எங்கேயுமே. காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ஃபஸ்ட்டு வந்து ஷார்டஸ்ட்லாம் வந்துருச்சு நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வெரைட்டி ஆஃப் கொடுத்துருக்காங்க. குச்சி சிக்கன் பெப்பர், குச்சி சிக்கன் வறுவல், சிக்கன் வறுவல். பர்டிகுலராக வந்து சிக்னேச்சர் டிஷ்ஷன்னு எதுக்கு சொல்கிறேன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வரவங்கெல்லாம் வந்து இந்த மூணு இது வந்து ரிப்பீட்டட் ஆர்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால் ஒரு சிக்னேச்சர் டிஷ்ஷை சொல்லிக்கணும். தவிர வந்து இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சிக்னேச்சர் டிஷ்ஷன் எனக்கு தெரியாது. பட் கஸ்டமர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணுறாங்க ரிப்பீட்டடாக. ஓகே ஓகே. ஸோ இங்கே வந்த உடனே இந்த மூணு ஐட்டம் வந்து ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம்ஸ் நம்ம இதில். ஓகே ஓகே. இதில் வந்து பார்த்து சில்ட்ரன் வில் லைக் திஸ் குச்சி சிக்கன் வறுவல். அதான் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ஃபுல்லாக பாபிக்யூ மாதிரி கிரில்ல வச்சு வரும் சிக்கன்ஸ்லாம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக பார்க்குறதுக்கே நமக்கு தெரியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம அதை எப்படி பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டாக அப்படின்னு. ஓ, இது சாஃப்டாகவும் டேஸ்ட்டு கிறிஸ்பி சொல்லிட்டு இருக்கணும். Yeah, of course, you can try. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி டேஸ்டில் இருக்குது. ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு குக்காக இருக்குது சிக்கனு, நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கு. நம்ம டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மசாலாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரொம்ப மைல்டாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி ஃபேமிலிஸ் வந்தாங்கன்னா சில்ட்ரன்ஸ் லைக் இட். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டர் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. இதே வந்து ஒரு 3-4 போர்ஷன்ஸ் ரிப்பீட்டடாக ஒரே ஃபேமிலி ஆர்டர் பண்ணிடுறாங்க. இதில் ஹைலைட்டானது பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் மாதிரி வச்சுருக்காங்க, அது செம்ம சூப்பராகவே இருக்குது. எடுத்து கலச்சிட்ட வேறு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க, ஆனால் ரோஸ் மாதிரி இந்த பார்க்குறதுக்கே இதுலேயும் வந்து ஒரு டிசைன் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. லெமன் ப்ளஸ் வந்து ஆனியன் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது ட்ரை பண்ணலாம். இவங்களோட இது என்ன, பெப்பர் மஷ்ரூம் பெப்பர் வறுவல். மஷ்ரூம் பெப்பர் வறுவல் ஓகே. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இது மாதிரி ஃபுட்டு நான் இவ்வளோ ரெஸ்டாரண்ட் பார்த்துருக்கேன், ஆனால் இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாகவே பெப்பரில் போட்டு இது பண்ண மாதிரி இருக்குது. இதில் சில்லியோட இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ஓ, செம்மையாக இருக்குது, செம்ம சூப்பராகவே இருக்குது. நல்லா அதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது. இதில் மசாலா பெப்பரோட வந்து டேஸ்ட் வந்து நல்லாவே
ஃபீல் பண்ண முடியுது. என்னால் ட்ரை பண்ணி பாருங்கள். பரவாயில்ல, இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்போ நல்லா தான் இருக்கும். ஒரு யூனிக்னஸ் ஆக்சுவலாக இருக்குது இல்லைங்க. நமக்கு வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ற மாதிரி இல்லை. இங்கே இருக்கிற டேஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்க மாதிரி இருக்குது. ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டேஸ்ட்டில் இருக்குது, இது ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதில் ஒரு அது ஒரே டேஸ்ட்டில் இருந்தால் வந்து தென் வைன் டு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் திஸ் டூ. ஒவ்வொன்றதுக்குமே வந்து அது செப்பரேட் ரெசிபி. ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்கை வச்சு இப்படிலாம் பண்ண முடியுமா? எனக்கு இது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது மோமோஸ் மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு மோமோஸ் மாதிரி தான் இருக்குது, ஆனால் இதோட நேம் ஆக்சுவலாக சைனீஸ் பெப்பர் எக்னு சொல்லுவாங்க இது. ஓகே 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 ஓகே. ஏன்னா அந்த சாசேஜஸ் எல்லாம் இது பண்ணி ஹாஃப் எக் வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி கொடுக்குறது. ஓகே ஓகே ஓகே. பார்க்குறதுக்கே கொஞ்சம் செம்ம டெம்ப்டாகிற மாதிரி தான் இருக்குது. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்படியே ஓ மோமோஸ் மாதிரியே ஆக்சுவலாக அதில் இது பண்ணி தான் வச்சு. ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே ஓகே. பண்ணுங்கள். ஒரு உங்களுக்கு பிளாக் கலரில் தெரியுது, இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் கலரு. ஓ சார் டேஸ்ட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் எக்கே. ஓ செம சூப்பராகவே இருக்குது. ஒரு ஹாஃப் எக்கு வந்து மோமோஸ் எப்படி பண்ணுவாங்களோ அதில் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. பா செம்ம ஒரு டேஸ்ட் நல்லாவே இருக்குது, செம்ம சூப்பராகவே இருக்குது. சாப்பிடும் போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இவ்வளோ இது பண்ணுறப்ப ரெஸ்டாரண்ட் நிறைய ட்ரை பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மூணு இதுவுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இங்கே ட்ரை பண்ணணுன்னா அதுவும் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஃபீல் பண்ணுறதுக்கு செம சூப்பராக இருக்கும். செம்ம வைப் பண்ணிட்டே போகலாம். இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா செம சூப்பராகவே இருந்துச்சு சார். ஆக்சுவலாக இது எல்லாமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆக்சுவலாக இங்கே வருவாங்க. நீங்கள் சிக்னேச்சர்னு சொல்லும்போது எவ்ரி டிஷ் இஸ் சிக்னேச்சர் ஃபார் அஸ். ஓகே. அதனால் சரி, வாட் இஸ் தாட் இஸ் மெயின் ரிப்பீட்டடாக என்ன ஆர்டர் பண்ணிருக்காங்க இங்கே இங்கே வந்த உடனே. ஓகே, அதுதான் விஷுவலாக சிக்னேச்சர் நம்மளுக்கு. ஓகே ஓகே ஓகே. இந்த மூணுமே வந்து ரிப்பீட்டட் ஆர்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க கஸ்டமர் வந்தாங்கன்னா இது சாப்பிடாமல் போக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இது ரிப்பீட்டடாக வாங்கிக்கிட்டே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க போல். நீங்களே வந்தாலும் இந்த குச்சி சிக்கன் பெப்பர் ஃப்ரையாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராகவே இருக்குது. நீங்களும் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்கக்கிட்ட இந்த இதுதான் மெயினான ஒன்று. இந்த செட்டப் தான் நான் சொன்னீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே வந்துட்டிங்கனாலே நம்ம ஒரு வேறு ஊர் ஒரு வில்லேஜுக்குள்ளே வந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஆமாம் ஆமாம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்கிறது மூணுமே ட்ரை பண்ணியாச்சு. இன்னும் ரைஸ் மட்டும் ஆக்சுவலாக இருக்குது நம்மக்கிட்ட இவங்கக்கிட்ட. ஸோ வந்து மஸ்ட்ரைனே சொல்லலாம். அந்த ஸ்பாட்டுக்கு வந்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. நீங்கள் பர்த்டே பார்ட்டி இருக்கட்டும் ஈவெண்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து பண்ணலாம். ஸோ லொக்கேஷன் மட்டும் சொல்லிடுங்க. ஆக்சுவலாக இந்த பார்த்தீங்கன்னா வந்து ஏரியா வந்து ஓல்டு பலவரம். ஓகே ஓகே. இது வந்து பலவரம் டு துறைப்பாக்கம் லிங்க் ரோடு இருக்கும், டூன் ஃபீட் ரைடல் ரோடு. ஓகே. அதில் வந்து பல்லவகட்டன் பஸ் ஸ்டாப் இருக்கு, அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஓகே ஓகே. நீங்கள் மேப்பில் போட்டிங்கனாலே பேம்பூஸ் ஹட்ன்னு போட்டிங்கனாலே இந்த ஷாப் வந்து எக்ஸாக்டாக வரும். நீங்கள் மேப் போட்டுக்கூட வந்துடலாம். இவங்ககிட்ட அது இல்லாமல் பர்த்டே ஈவெண்ட்ஸ்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க. அவங்க காண்டாக்ட் நம்பர் வந்து மறக்காமல் நான் வந்து பின் பண்ணுற டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.